अपार करुणा सिंधु ज्ञानतम सांत रूपिनम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामि मुदान्वहम अद्वैतासव नण्बर्गल अनैवरुक्कुम एन् नमस्कारंगल इन्निक्कु नम्मुडैय चैनल वरलक्ष्मी नोंबु अन्று नोंबु सरडु एप्படி तयार செய்வது என்பதை பார்க்கலாம் இரண்டு முறைகள் இருக்கு ஒவ்வொரு முறையா சொல்றேன் உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்குமோ அதை வந்து நீங்க செய்துக்கங்க இந்த நோம்பு சரடை நாம செய்து மகாலட்சுமி தாயார் கிட்ட வெச்சி அதாவது வரலட்சுமி தாயார் கிட்ட வெச்சி பூஜை செய்து வரலட்சுமி தாயாருக்கு ஒன்றை அணிவித்து அதுக்கு அப்புறம் நாம வந்து கட்டிக்கலாம் இது வந்து வீட்ல பெண்கள் மட்டும் தான் கட்டிக்கணும் ஆண்கள் கட்டிக்கின்ற வழக்கம் கிடையாது சுமங்கலி பெண்களும் கட்டிக்கலாம் உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்கனா அவங்களும் வந்து கட்டிக்கலாம் மிகவும் எளிமையான முறையில தான் நோம்பு கயிறு வந்து நாம இப்போ ரெடி செய்ய போறோம் அதற்கு தேவையானது மூன்று பொருட்கள் இந்த நோம்பு சரடை வந்து நீங்க ரெடி செய்வதற்கு நூல் கண்டு தேவை இது வந்து புதுசா தான் இருக்கணும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பூக்கள் வந்து தேவை அதுல எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லை அடுத்து வந்து மஞ்சள் தண்ணீர் போட்டு கொஞ்சம் கரைச்சி இங்க வெச்சிருக்கிறேன் இத மாதிரி நீங்க செய்துக்கங்க இதற்கு தேவையானது என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த நூல் கண்டு இருக்கு இல்லையா இது வந்து 9 இருக்கணும் இந்த நூல் வந்து நாம 9 இழைகளாக நாம போட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போ வந்து 2 ஆச்சுங்களா இந்த மாதிரி 9 வந்து நாம போட்டுக்கணும் நான் 9 எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா 9 இருக்கும் இந்த நூல்கள் வந்து 9 இருக்கும் இப்போ வந்து நம்ம கட்டறதுக்கு கொஞ்சம் இந்த அளவு வந்து விட்டுடணும் விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு முடியா வந்து நீங்க போட்டுட்டே வரணும் 9 முடிகள் வந்து போடணும் அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸியானது ஈஸியான முறையில் வந்து ரெடி செய்துக்கலாம் இங்க பாருங்க இந்த 9 முடிகளை வந்து நீங்க பக்கத்து பக்கத்துல கூட போட்டுக்கலாம் உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படினாக்கா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒன்னு ரெடி செய்துக்கங்க உங்களுக்கு ஒன்னு ரெடி செய்துக்கங்க அதுக்கு அப்புறம் வரலட்சுமி தாயாருக்கு ஒன்னு வந்து நாம சாத்தணும் அதாவது பூஜை செய்யும்போது வரலட்சுமி தாயாருக்கும் நோம்பு சரடு முதல்ல நாம கட்டிட்டு தான் நாம வந்து கட்டிக்கணும் அப்படி கட்டும்போது நீங்க உங்களுடைய வலது கையில கட்டிக்கணும் பெண்கள் வலது கையில கட்டும்போது தேங்காய் அதாவது அம்பாளுக்கு உடைக்கிறீங்க இல்லையா அந்த தேங்காயினுடைய ஒரு முடியை கையில வெச்சி அதற்கு மேல வந்து குங்குமம் சிமிழ் இருக்கும் இல்லையா உங்க வீட்ல நீங்க குங்குமம் ஒரு பாத்திரத்துல வெச்சிருப்பீங்க அத வந்து தேங்காயினுடைய அந்த தேங்காயினுடைய இரண்டு முடிகள் இருக்கும் மூன்று கண்ணுகள் வந்த மாதிரி இருக்கும் அதுல வெச்சுக்க கூடாது சின்ன முடி வரும் இல்லையா அத வந்து இந்த கையில வெச்சிட்டு அதற்கு மேல குங்குமம் நீங்க வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து இத கட்டணும் இப்போ நான் 3 முடி போட்டுக்கிறேன் இப்போ வந்து 9 முடி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ 9 முடிகள் வந்து போட்டாயிடுச்சு இந்த மாதிரி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் வந்து நோம்பு சரடை ரெடி செய்து வரலட்சுமி தாயார்கிட்ட வச்சு பூஜை செய்து அம்பாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் நாம கட்டிக்கணும் அப்படி கட்டும்போது பெண்கள் வந்து வலது கையில தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது எப்படி அப்படின்றத காட்டுறேன் இப்போ பாருங்க இப்போ இதுதான் கையின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இங்கே வந்து இந்த முடி வந்து வச்சாச்சு அதாவது தேங்காய் வச்சாச்சு இப்போ உங்க வீட்டில் நீங்க குங்குமம் ஒரு பாத்திரத்துல வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு கிண்ணத்துல இதுதான் நினைச்சுக்கோங்களேன் இதை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க இந்த கையில வந்து கட்ட சொல்லணும் கட்ட சொல்லி நீங்க வந்து கட்டிக்கோங்க இதுதான் வந்து முறை இப்போ வந்து இந்த நோம்பு சரடை நாம இந்த மஞ்சள் தோச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அதுல வந்து நினைச்சு எடுக்கலாம் மஞ்சள் வந்து தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த நோம்பு சரடு முழுவதும் வந்து மஞ்சளால பூசி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு முறை நோம்பு சரடு ரெடி செய்வதற்கு இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூ எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த பூவை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு கையில் கட்டிக்கலாம் அல்லது இங்கேயே கூட நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு கூட வந்து ஒரு முடி மாதிரி போட்டு கூட வந்து நீங்கள் கட்டலாம் அது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் செய்துக்கங்க இதுதான் வந்து நோம்பு சரடு ரெடி செய்வதற்கு உண்டான முறை இப்போ வந்து அடுத்த முறை எப்படி செய்யறது அப்படின்றத காட்டுறேன் இது இரண்டாவது முறை இதற்கும் வந்து நூலால 9 பிரிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா 9 இருக்கும் பாருங்கள் இதை எடுத்து அதாவது உங்கள் பசங்க யாராவது இருந்தால் கூட அவங்க கைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஏன்னா நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப்பான ஒரு பிளேஸ் வேணும் இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ பார்த்தீங்களா இப்படி இழுக்கணும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அடுத்து அப்படியே நம்ம இழுத்துட்டே வரணும் இதை வந்து நம்ம கையில் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணும் இப்போ 2 அந்த மாதிரி 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான் இதை வந்து இழுத்தணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு மஞ்சள் தடவி காட்டுறேன்
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தயார் செய்துக்கலாம், இல்லைனா முதல் முறை காமிச்சேன் இல்லையா அப்படியும் வந்து தயார் செய்துக்கலாம். இரண்டு முறை இருக்குது அப்படின்றதுனால நான் காட்டியிருக்கிறேன். இது வந்து எங்கள் பெரியப்பா வந்து ரெடி செய்வார், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் இது ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதே மாதிரியான நோன்பு கயிறு தான் நாங்கள் இன்ன வரைக்கும் கட்டிகிட்ருக்குறோம். அதனால் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த இரண்டாவது முறையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து மஞ்சளில் தடவி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா செய்துக்கலாம், அல்லது கொஞ்சம் தண்ணீர் விட்டு கூட நீங்கள் ரெடி செய்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். பார்த்தீங்களா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நோன்பு கயிறு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது மஞ்சள் பூசினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இங்கே வந்து நாம் ஒரு பூவை வச்சு நாம் கட்டிக்கலாம். இப்போ வந்து பூ வச்சு கட்டி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல பூ வச்சுட்டு ஒரு முடி மாதிரி போடலாம், அல்லது அப்படியே கூட நாம் வந்து கையில் வந்து கட்டலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கையில் கட்டிட்டோம் அப்படின்னாக்கா மங்களகரமாக இருக்கும். நோன்பு அப்படின்னாலே கண்டிப்பாக நோன்பு சரடை வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அதனால் நீங்கள் வரலட்சுமி நோன்பு என்று இந்த மாதிரி நோன்பு சரடை வந்து ரெடி செய்து அம்பிகைக்கு வைத்து பூஜை செய்து நீங்களும் கட்டிக்கோங்க. இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உற்சார உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ண, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரிவா சரணம்.